ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். வேர் வோல்ஃப் பை நைட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் மார்வல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பிரேக் டவுன் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிவ்யூலேருந்து போயிடலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எந்த விதமான மார்வலோட ரெஃபரன்ஸுமே இல்லாமல் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவியாகவே நிற்கிது. அண்ட் இதை வந்து 70s and 80s டோனில் எடுக்க நினச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் மியூசிக்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பெஷலோட டேரக்டரே ஒரு மியூசிக் கம்போசர் தான். ஸோ மியூசிக்கில் எந்த விதமான குறையுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆக்டர்ஸ்னு பார்த்தோம்னா வேர் வோல்ஃபுக்கு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு, அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். அண்ட் எல்சா பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் இருக்கும், அதுக்கு நடிச்சிருந்த ஆக்டர்ஸும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மெயின் கேரக்டர்ஸ், மிச்சம் எல்லாருமே சும்மா தான். அண்ட் இவங்க ரெண்டு பேர் ஃபியூச்சர்ல எங்க அப்பியர் ஆவாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த மொத்த படத்தையுமே கலர்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து எப்படி TV-14 கொடுத்தாங்கன்னு தெரியல ரேட்டிங், ஏன்னா இதுல வந்து நிறைய பிளட் தெரிக்கிற சீன்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு தெரிக்கிற மாதிரி கேமராலேயே தெரிகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் இதுக்கு TV-14 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இருக்கிறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மார்வல் மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் உங்களுக்கு போர் அடிச்சிருந்துச்சுன்னா இதை செக் பண்ணி பாருங்க. மார்வல் டிஃபரெண்டா ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ பிரேக் டவுன் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மார்வல் ஸ்பெஷல் பிரசன்டேஷன் அப்படின்னு ஒரு லோகோ ஓடி தான் ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மார்வலோட லோகோ ரன் ஆகுது. அண்ட் அது ரன் ஆகிட்டு இருக்கும் போதே வேர் வுல்ஃப் வந்து அதை கிழிச்சிட்டு மியூசிக் எல்லாம் டார்க்கா மாறுது. அந்த மியூசிக் வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடுறதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு நரேட்டர் நரேட் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா உலகத்தை காப்பாத்திருக்காண்டி அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க, பட் இதோட டார்கஸ்ட் சைடை பத்தி யாரும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது சில மான்ஸ்டர்ஸ் போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அண்ட் இவங்களை அடக்குறதுல வந்து ஒரு ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய பேர் பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி பேர் சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா பிளட் ஸ்டோன் ஃபேமிலி தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் கிடைச்சிருக்குது. அதை வச்சு தான் அவங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து அந்த ஸ்டோனோட மாஸ்டர் இருந்தவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா உலுசிஸ் பிளட் ஸ்டோன். அவர் இறந்து போயிட்டனால அந்த ஸ்டோனுக்கு யாருக்கு போகணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில கலந்துக்கிறக்காண்டி தான் சில மான்ஸ்டர் ஹண்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் ஜேக் ரசல் அப்படிங்கிறவர். அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே ஒரு போட்டோவை பார்த்துட்டு வர்றாரு. அண்ட் அதுல இருக்கிறத பாக்குறதுக்கு வந்து மோஸ்ட்லி காட் பூச்சர் மாதிரியே இருக்குது. காட் பூச்சர் வந்து காமிக்ஸ்ல எப்படி தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் வேர் வுல்ஃப் கொண்டுகிட்டு இருக்கதை பாக்குறாரு. அண்ட் உள்ள வந்தவொடனே அந்த பிளட் ஸ்டோனை பாக்குறாரு. அந்த ஸ்டோன் மட்டும் தான் கலராவே இருக்குது. அண்ட் அப்பதான் இன்னொரு ஹண்டர்கிட்ட பேசுறாரு, சுத்தி நிறைய மான்ஸ்டர்ஸோட தலையா இருக்குது, இதுல எதையாச்சும் நீ கொண்டது இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜாக் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தலையை பார்த்து அது கூட மட்டும் நான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதை பாக்குறதுக்கு வந்து மேன் பேட் மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அங்க இருந்து கட் பண்ணி எல்சா பிளட் ஸ்டோனை கட்டுறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஸ்டெப் மாம்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களும் இந்த பிளட் ஸ்டோனு கண்டி போட்டி போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. எல்லா ஹண்டர்ஸையும் வரிசையா உட்கார வச்சுட்டு ஒரு ஒருத்தங்களோட பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க, யார் யார் எத்தனை மான்ஸ்டர்ஸ் ஆண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு. அண்ட் அதுல வந்து ஜாக் தான் இருக்கலே ஹையா இருக்காரு, 100க்கு மேல கொண்டிருக்காரு. அண்ட் அதை கேட்டவொடனே ஜாக்கும் ஷாக் ஆகுறாரு, ஏன்னா இவரோட ஹண்டிங்க பண்றது பூராமே நைட்டு வேர் வுல்ஃபா மாதிரி தான். ஸோ அதெல்லாம் இவருக்கு ஞாபகம் இருக்காது. அண்ட் உலிசஸ் பிளட் ஸ்டோன் அப்படிங்கிறவர் வந்து காஃபின்குள்ள இருக்காரு. அவர் வந்து ஒரு அனிமட்ரானிக்ஸ் மாதிரி வந்து பேசுறாரு. அண்ட் அவர் தான் ரூல்ஸையும் சொல்றாரு. அது என்ன ரூல்ஸ்னா இந்த பிளட் ஸ்டோன் வந்து ஒரு மான்ஸ்டர் பின்னாடி வச்சிருவோம், அதை கொண்டுட்டு நீங்க பிளட் ஸ்டோன் எடுத்தீங்கன்னா நீங்க தகுதியான ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எல்லா ஹண்டர்ஸுமே அவங்களோட பெண்டண்ட கொடுத்துட்டு யார் ஃபர்ஸ்ட் போனோம் அப்படிங்கிறக்காண்டி ஒரு இது எடுக்கிறாங்க. அண்ட் அதுல வந்து ஜாக் ரசலுக்கு தான் ஃபர்ஸ்ட்னு வந்திருக்கு. அண்ட் எல்லா ஹண்டர்ஸுமே சேர்ந்து ஹண்டர்ஸ் ஓத் எடுத்துக்கிறாங்க. அது எடுத்தவொடனே ஒரு ஒரு ஆளா உள்ள போறாங்க. எல்லாருமே அந்த மான்ஸ்டரை தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிளட் ஸ்டோன் தேவை, அதுக்காண்டி யாரனாலும் கொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜாக் வந்து எலிசாவை மீட் பண்றாரு. நான் பாட்டுக்கு உன்னை பார்க்காத மாதிரி போயிடுறேன், நீயும் என்ன பார்க்காத மாதிரி போயிரு அப்படின்னு சொல்றாரு. பட் அப்பதான் இன்னொரு தெரியவங்களை பார்த்துட்டு கொல்றதுக்காண்டி வர்றாரு. அண்ட் அவர் வந்து எல்சாவை அட்டாக் பண்ணும்போது ஜாக் ஓடிடுறாரு. அண்ட் எல்சாவும் அவர் அடிச்சு போட்டு அவரோட வெப்பனை தூக்கிட்டு எப்படி ஓடிடுறாங்க தப்பிச்சு. அண்ட் அங்கிருந்து தப்பிச்சு போய் எல்சா வந்து இன்னொரு ஹண்டரை மீட் பண்றாங்க. அண்ட் அவரும் கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் எல்சா வந்து அவரோட வெப்பனை வச்சு அவரை கொண்டுறாங்க எப்படியோ. அண்ட் எல்சா வந்து மொத ஒருத்தர்ட்ட இருந்து வெப்பனை தூக்கிட்டு வந்திருப்பாங்க, அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்து இவங்க வந்து ஒளிஞ்சிருக்காங்க, ஸோ இவங்க இருக்க இடம் தெரியாம வெப்பனை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாரு. அண்ட் அங்கிருந்து கட் பண்ணி ஜாக்கை கட்டுறாங்க. ஜாக் வந்து மேன் திங் கூட பேசிட்டு இருக்காரு. மேன் திங் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு சயின்டிஸ்ட், அவரும் சூப்பர் சோல்ஜர் சீரம் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த சூப்பர் சோல்ஜர் சீரத்தை போட்டுட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல விழுந்துருவாரு. அண்ட் அப்படி விழுந்த உடனே மேன் திங்கா மாறிடுவாரு. மோஸ்ட்லி இங்கேயும் அதே ஸ்டோரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்து நெக்ஸஸ் டோர் அப்படின்னு ஒரு டோர் இருக்கும், அதுக்கு கார்டியனா தான் இருப்பாரு. அதுக்குள்ள போனோம்னா இவர் பெர்மிஷன் இருந்தா தான் போக முடியும். அண்ட் நெக்ஸஸ் ஈவெண்ட் அப்படிங்கறதெல்லாம் பத்தி லோக்கிலையும் பேசியிருந்தாங்க. அண்ட் மேன் திங் வந்து ஜாக் நல்லாவே பேசுறாரு. அண்ட் ஜாக் எதுக்கு இங்க வந்திருக்காருனா மேன் திங்க காப்பாத்தி கூட்டு போறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு உள்ளேயே, ஏன்னா அவருக்கு பிளட் ஸ்டோன் எல்லாம் தேவை கிடையாது. அண்ட் இவர் வந்து மேன் திங் கிட்ட பேசிட்டு இருக்கிறது வந்து இன்னொரு ஹண்டர் பாத்துறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஒரு ரூம் குள்ள ஓடி போய் கதவை போட்டுறாரு. அண்ட் பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்து இவங்களை உள்ள வச்சே பூட்டிட்டு இன்னொரு ஹண்டர் ஓடிடுறாங்க. அண்ட் அப்படி உள்ள பார்க்கும்போது தான் எல்சாவும் உள்ளதான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட்ல வந்து இவங்க காலை வெட்டிடுவாங்க, ஸோ அதனால மருந்து போடுறக்காண்டி உள்ள உட்காந்துருக்காங்க. அண்ட் அதை வெட்டினதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அண்ட் அப்பதான் எல்சாவுக்கு ஒரு ஞாபகம் வருது, அவங்களோட கிராண்ட்மா வந்து செத்ததுக்கு அப்புறமா நான் திரும்ப எந்திரிச்சு வந்தேன்னா நான் வெளியே வர்றதுக்காண்டி சாவி தேவை அப்படின்னு நினைச்சு அவங்க காஃபின்ல சாவியோட சேர்ந்து போச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட காஃபினை உடச்சு அதுலேருந்து சாவி எடுத்துட்டு வர்றாங்க. அண்ட் ஜாக்கும் அவரோட ஃபுல் பிளானையுமே இங்கே வச்சு சொல்லிடுறாரு, நான் வந்து அந்த மான்ஸ்டரை காப்பாற்ற மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அண்ட் நினைச்ச மாதிரியே ஒரு பாம்பு வச்சு சவத்தை உடச்சு அந்த மான்ஸ்டரையும் காப்பாத்திடுறாங்க. அண்ட் அந்த மான்ஸ்டர் ஓடிட்டு இருக்கும்போது அதோட முதுகில தான் பிளட் ஸ்டோன் இருக்குது, அதையும் எல்சா ஒரு வெப்பனை வச்சு இழுத்துறாங்க. அண்ட் அதை வந்து ஜாக் எடுக்க வர்றாரு அந்த
பிளட்ஸ்டோனை. பட் அப்பதான் அதை எடுக்க முடியாம பறந்து போய் விழுந்துடுறாரு. ஏன்னா அவரும் ஒரு மான்ஸ்டர் தான், ஸோ அவரால் அதை எடுக்க முடியாது. ஸோ அங்கே மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து இவரை கூண்டில் அடைச்சி வச்சிடறாங்க. அண்ட் கூண்டில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா இவரும் எல்சாவும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போதான் ஜாக் சொல்றாரு, நான் வந்து மான்ஸ்டராக மாறுறதுக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்குது, ஃபுல் மூன் இருக்கும் போது தான் நான் மான்ஸ்டர் ஆவேன், அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்சா என்ன சொல்கிறாங்கன்னா, பிளட் ஸ்டோனை வச்சு ஒன்று அஞ்சு செகண்ட்லேயே இப்போ மாற்ற முடியும், அஞ்சு நாள் வரையெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அண்ட் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே கதவை திறந்து வர்ற சவுண்டு கேட்குது. ஸோ ஜாக் வந்து எல்சாவை போய் மோந்து பார்க்குறாரு. மோந்து பார்த்துட்டு நான் உருமாறிட்டேன்னா என் கூட ஐ கான்டக்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எல்சாவோட ஸ்டெப் மாம் வந்து பிளட் ஸ்டோனை யூஸ் பண்ணி இவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்கிறா. இவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவொடனே அந்த கூண்டை உடச்சிட்டு வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாரு. அண்ட் இவர் அடிச்சு போடுறது எல்லாருமே பார்க்குறக்கு டிவி ஏஜென்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அவங்க வந்து சாதாரண ஆளுங்க தான். அண்ட் இவர் அதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது எல்சா வந்து மிச்சம் இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கா. அண்ட் இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா தான் தெரியுது மார்வெல் இவரோட டார்க் எல்லாம் எடுக்கக்கூடிய ஆளுங்க தான் போல. அண்ட் இந்த ஃபைட் சீன்லாம் முடிச்ச உடனே அவர் வந்து வேர் வுல்ஃபாக இருக்காரு. அவர் வந்து எல்சாவை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வர்றாரு. பட் எல்சா வந்து ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவரும் அங்கேருந்து ஓடிடுறாரு. அண்ட் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஸ்டெப் மாம் திரும்ப வர்றாங்க. வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மேன் திங் என்ட்ரி கொடுக்குது. மேன் திங் வந்து அவங்களை எடுத்து அப்படியே பொசிக்கிறது, சாம்பலாக்கிறது. சாம்பலாக்கி உலிசிஸ் பிளட் ஸ்டோன் அப்படிங்கிறவரோட கஃபின் மேலேயே தூக்கி போட்டுருது. அண்ட் தூக்கி போட்டுட்டு எல்சாவை பார்க்குது. எல்சா வந்து அவன் அந்த சைடு தான் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே அவனை தேடி போயிடுது. அண்ட் எல்சா பிளட் ஸ்டோன் கிட்ட தான் பிளட் ஸ்டோன் இருக்குது. அண்ட் இப்போ தான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலராக காட்டுறாங்க. அண்ட் எல்சா பிளட் ஸ்டோன் வந்து அவங்க காமிக்கு அக்யூரேட்டாக ரெட் கலரில் தான் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஜாக்கை காட்டுறாங்க. ஜாக்கும் மேன் திங்கும் உட்காந்து நான் தான் உன்ன காப்பாற்றினேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது பேசி முடிச்ச உடனே நம்ம சூஷி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவஞ்சர்ஸ் ஒன்னுக்கான ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா அவஞ்சர்ஸ் ஒன்னோட எண்டிங்லேயும் ஷவர்மா சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அண்ட் மேன் திங் வந்து தப்பிச்சு போகும்போது ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் அவஞ்சர்ஸில் ஹல்க் வந்து பிளாக் விடோவை துரத்திட்டு வர மாதிரி சீன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இதோட தி எண்ட் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்பெஷலில் வந்து பிளேடை காட்டுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. போஸ்ட் கிரெடிட் சீன் எதுவுமே இந்த படத்துக்கு இல்லை. அண்ட் இதோட இந்த பிரேக் டவுன் முடியுது. அண்ட் இதே மாதிரி ஷீஹல்கோட பிரேக் டவுன் அண்ட் ஹவுஸ் ஆஃப் தி ட்ரானோட பிரேக் டவுன்லாம் சேனலில் போட்டுட்டு இருக்கேன். டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் மார்வல் அண்ட் டிசி கண்டென்ட்ஸ் எல்லாம் தமிழில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.